ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடேபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து ரெட்டு, க்ரீன், எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன், பூண்டு சாப் பண்ணி எடுத்திருக்கேன், ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் எடுத்திருக்கோம், கோஸ் திருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி சீவி வச்சுக்கிங்க. பீன்ஸும் அதே மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை இது பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய் அண்டு பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதனால நல்லா ஃபாஸ்டா பண்ணுவோம். ஸ்டவ் நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்ல வச்சுக்கோங்க. கரகரன்னு இந்த ஆனியத்தை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் இதை போட்டு ஃப்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ இது கொஞ்சம் போட்டு ஃப்ரை ஆகட்டும். எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் கேப்பில் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா ஃபாஸ்டில் இருக்கணும். சால்ட் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேப் சாரி கோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம், 3 கலரில் வாங்கியிருக்கோம் அந்த கேப்சிகம், அப்புறம் ஆனியன் ஸ்ப்ரிங்கர் அதையும் எடுத்து ஆட் பண்ணிப்போம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன். பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸும் இந்த வெஜிடேபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நூடுல்ஸும் வெஜிடேபிள்ஸும். ஸோ இதை ஒரு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நமக்கு நல்லா டேஸ்டியான வெஜிடேபிள்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். நல்ல ஒரு குட் ஈவினிங் ஸ்நாக்ஸு, என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌரி கிருஷ்ணன் சமையல்.